பிரதமர் நரேந்திர மோடி செய் அல்லது செத்து மடி என்கிற உணர்வு அப்போது இருந்தது இந்திய விடுதலைக்கு அந்த உணர்வு இட்டு சென்றது அந்த ஐந்தாண்டு காலம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஏழு வரையிலான காலகட்டம் மிக முக்கியமானது அதை போல ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான காலத்தில் வறுமை கல்லாமை உள்ளிட்ட அம்சங்களை ஊழலை ஒழிப்போம் அதற்காக உறுதியேற்போம் அந்த உறுதியில் வெல்வோம் என்ற கருத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி வேறொரு பார்வையை வேறொரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அவர் அரசியல் ரீதியாக தமது எதிரிகளாக கருதும் எதிர்கொள்கை கொண்டவர்களாக கருதும் பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸ் அமைப்பையோ பெயர் சொல்லி பேசாமல் சில விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார் சுதந்திர போராட்ட காலத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்க காலகட்டத்தில் போராட்டம் நடந்த காலத்தில் பங்கேற்காத இயக்கங்களும் பங்கேற்காத நபர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொன்னதோடு நாட்டை இருளை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய சக்திகள் இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கின்றன அவர்களால் பேச்சு சுதந்திரத்திற்கும் மதவாத மத சார்பின்மைக்கும் பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அதிலிருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்று அவரும் சீதாராம் யெச்சூரி புதிய பொருளாதார கொள்கைகளால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதிலிருந்து நாட்டை வீட்க வேண்டும் அவை வெளியேற வேண்டும் என்ற கருத்தை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் வணக்கம் பேராசிரியர் அருணன் அவர்களுடன் தொடங்கலாம் இது ஒரு சம்பிரதாயமான விழா அப்படின்னு பார்க்காம இது ஒரு முக்கியமான கட்டம் சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபடுபவர்களை கட்சி பாகுபாடின்றி அவர்களை நாம் போற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த ஒரு நாளை சில புதிய உறுதிகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க சாதியவாதத்திலிருந்து விடுதலை மதவாதத்திலிருந்து விடுதலை ஃப்ரீ ஃப்ரம் கம்யூனலிசம் ஃப்ரீ ஃப்ரம் காஸ்டிசம் என்கிற சொற்கள் கூட அரசு தந்த விளம்பரத்தில் இருந்திருக்கிறது எனவே ஒரு புதிய பாதையை நோக்கி போகிறோம் என்பதற்கான அறிகுறி அப்படின்னு நாம் இதை பார்க்கலாமா அப்படி அறிகுறியாக இருந்தால் நல்லதுன்னு எனக்கு படுது ஆனால் அப்படி தான் இருக்குமா ரொம்ப ஏக்கமாக இருக்குது அந்த உணர்வு அனைத்து கட்சி தலைவர்களும் என்ன சொன்னாங்கிறத நீங்கள் அருமையாக தொகுத்து சொன்னீங்க அன்றைக்கு ஏகாதிபத்தியமே வெளியேறு அதைத்தான் எளிய முறையில் தமிழை நம்ம வெள்ளையனே வெளியேறணும் இன்றைக்கும் வெளியேற்ற வேண்டிய சக்திகள் எவை என்பதை நம்முடைய அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக மதவெறியே வெளியேறு மனுவாதமே வெளியேறு இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் சொன்னதையும் நான் ஏற்று பேச விரும்புகிறேன் வறுமையே வெளியேறு ஊழலே வெளியேறு கல்லாமையே வெளியேறு அது வெளியேற்ற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் எழுபத்தைந்து ஆண்டுகள் அதில் ஒரு ஐந்தாண்டுகளை கழிச்சிட்டா கூட சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டுகள் முடிய போகுது வர பதினஞ்சாம் தேதியோடு ஆனால் இவை ஏன் வெளியேறவில்லை என்னுடைய கவலை வெளியேறவில்லை என்பது மட்டுமல்ல இவை மேலும் மேலும் விரிந்து கொண்டு போகிறதோ என்கிற அச்சம் கூட எனக்கு இருக்குது உதாரணமாக வறுமையே வெளியேறு என்கிற துணியிலே பிரதமர் பேசுகிறார் இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த பிரதமர் வறுமையை வெளியேற்ற என்ன செய்தார் வறுமையை வெளியேறுன்னு இவர் சொல்லல இந்திரா காந்தி அவர்கள் அறுபதுகளில் எழுபதுகளில் அந்த முழக்கத்தை முன்வை உண்மை கிட்டோ ஏழ்மையை வெளியேறு அந்த முழக்கம் அப்படியே இருக்க தவிர வறுமை வெளியேறலையே நான் அதை தொகுப்பாக சொல்லிட்டேன் எழுபது ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு அதுல எல்லாம் அடக்கம் தான் பட் இப்ப நம்முடைய பிரதமர் இவர் தான் இப்ப அவர் மீண்டும் பேசியிருக்கார் ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் இப்படி பேசுகிற பிரதமர் என்ன செய்தார் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்கிற இந்த பிரதமர் தான் வறியவர்களுக்கான மானியங்களை வெட்டி கொண்டே வருகிறார் எனக்கு புரியலை எப்படி வறுமை ஒழியும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என சொல்கிற இந்த பிரதமர் தான் மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை வலை வீசி கட்சி தாவ தூண்டுகிறார் எப்படி ஊழல் ஒழிங்கிறேன் கல்லாமை ஒழிய வேண்டும் என சொல்கிற இந்த பிரதமர் தான் ஐந்தாம் வகுப்பிலே ஃபெயில் ஆக்கணும் என்கிற திட்டத்துக்கு மந்திரி சபையை கூட்டி ஒப்புதல் தந்திருக்கிறார் அப்படி என்றால் இவருடைய இந்த பேச்சுக்கும் இவருடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லையே என்று அந்த இயக்கத்தை தான் நான் வெளியிட விரும்புகிறேன் முதல்ல திரு ஸ்ரீனிவாசன் உங்களுடைய முதற்கட்ட கருத்து இல்லை அருணன் அவர்கள் இந்த ஆகஸ்ட் புரட்சியினுடைய கான்டெக்ட்ல அவர் எதுவும் சொல்லவில்லை எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகஸ்ட் புரட்சி அதில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகம் இவையெல்லாம் நினைவு கூற வேண்டிய நேரத்தில் கட்சி அரசியல் பேசுவது முதல்ல நியாயமா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் பிரதமர் அவர்கள் பொதுவாக இந்த தேசத்தின் வளர்ச்சி குறித்து அந்த வளர்ச்சிக்கான இலக்கு குறித்து அவர் விவரமாக சொல்லியிருக்கிறார் அதை பாராட்ட மனதில்லாத காங்கிரஸ் கட்சியினர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இதை கட்சி சார்ந்த ஒரு அரசியலாக கொண்டு போய் ஏழ்மை எங்கே ஒழிச்சார் பேசிகிட்டு இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கட்சி தான் கேரளாவிலேயும்

அவர் அதை கான்டெக்ட்ஸ்ல வைத்துக்கொண்டு இன்னைக்கு நரேந்திர மோடியை குறை கூறுகிறார் என்றால் எந்த வகையில நியாயம் என்று பார்க்கிறேன் திருசீனிவாசன் நாட்ட காங்கிரஸ் வலிமையான பிரதமர் கரிபி கட்டா என்று சொன்னார் இல்ல திருசீனிவாசன் ஒரு நிமிஷம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் பேசினாங்க ஆஹ் சிதாராமச்சூரி பேசும்போது ஏ கோபாலன் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் இருந்தார்

இந்த ஆகஸ்ட் புரட்சியில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு என்ன அதுதான் நான் ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்டுகள் இந்திய விடுதலை போரில் ஈடுபடவில்லை என்று சொல்லவில்லை இங்கே காந்தியடிகள் தலைமையில் ஆகஸ்ட் புரட்சி என்று நடந்து கொண்டிருக்கும் போது குவிட் இண்டியா மூவ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கும் போது அதை எதிர்த்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம் கம்யூனிஸ்ட் கட்சியினர்கள் ஏனென்று சொன்னால் ரஷ்யாவை ஹிட்லர் தாக்கிய காரணத்தால் ரஷ்யா அமெரிக்கா இங்கிலாந்து என்று சொல்லி ஓரணியில் திரள வேண்டும் என்ற கொள்கைக்காக இங்கே நடந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லி அதற்கு எதிர்வினையாற்றியவர்கள் இவர்கள் அந்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத அதில் கலந்து கொள்ளாத கம்யூனிஸ்டுகள் இந்த அளவுக்கு அவங்க பிஜேபி ஆர் குறைகொள்ள என்ன நியாயம் இருக்கிறது ஆனால் நான் சொல்றேன் ஆர் எஸ் எஸ் நிறுவிய டாக்டர் கேசவலிராம் ஹெட்கேவார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திலேயே நாக்பூர் காங்கிரசினுடைய அந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர்

ஜப்பானிய ஆட்சியாளர்களையும் தோற்கடிக்க வேண்டியது மிக அவசியம் என்கிற ஒரு சரியான நிலைப்பாட்டை அன்றைய கம்யூனிஸ்ட் இயக்கம் எடுத்தது அன்றைக்கு மட்டும் ஹிட்லரும் அவருடைய கூட்டமும் வெற்றி பெற்றிருந்தால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கார் ஒன்று நான் என்ன கேட்க விரும்புகிறேன் நாற்பத்தி ரெண்டம் பற்றி மட்டும் அவர் பேசுவது மிகவும் புத்திசாலித்தனமானது நீங்கள் கேட்டதுக்கு அவர் வந்து சிக்கலை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆர்எஸ்எஸ் உதயம் ஆயிடுச்சு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் போராட்டம் நாற்பத்தி ரெண்டு மட்டுமல்ல அதற்கு முன்பு நடந்த போராட்டம் நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு கால சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பங்கு பெறவே இல்லை ஹெட்கே அவரை பற்றி அவரே அவங்க தலைவரை பற்றி அவருக்கே தகவல் தெரியல முப்பதுகளில் அல்ல அவர் சிறைக்கு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் ஆரம்பத்தில் காங்கிரஸில் இருந்த பொழுது ஆர்எஸ்எஸ் துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த விவரம் உங்களுடைய ஆர்எஸ்எஸ் டாட் ஓஆர்ஜி என்கிற வலைத்தளத்திலேயே இருக்கு இப்ப நான் காலையில பார்த்துட்டு முகன் முகநூல் உள்ள எழுதியிருக்கேன் ஆகவே ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அதனுடைய தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாற்பத்தி ஏழு வரை இருபத்தி ரெண்டு ஆண்டு கால சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பங்கு பெறவே இல்லை பங்கு பெற கூடாது என்று தெளிவான ஒரு கொள்கை முடிவோடு இருந்தாங்க அப்பவே நாங்க முஸ்லீம் எதிர்ப்பு கிறிஸ்தவ எதிர்ப்புல இருந்தோம் என்றும் அந்த எழுதி வச்சிருக்கீங்க உங்களுக்கு சுதந்திர போர் பற்றியோ கம்யூனிஸ்ட்கள் செய்த மகத்தான தியாகம் பற்றியோ சொல்ல உரிமையே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே பூரண சுயராஜ்யம் வேண்டும் என தீர்மானம் போட்டு போராட ஆரம்பித்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை மறந்து விடாதீங்க

அஞ்சு பேர் கூட சொல்ல வேணாம் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு ஒரு தலைவர் சிறைக்கு சென்று முடியாது இல்லங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் டாக்டர் கேசவ பலிராம் கட்கேவார் அவர்கள் காங்கிரசினுடைய மிக முக்கியமான முன்னணி தலைவராக இருந்தவர் அருணன் அவர்களும் மறுக்க முடியாது படிப்பு முடிச்சுட்டு மருத்துவக் கல்லூரியில போய் சேர்றதற்காக கல்கத்தால போய் படிச்சார் என்ன காரணம் என்றால் அவருக்கு தான் அப்ப புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டு தேச விடுதலைக்கு போராட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவர் கல்கத்தாலே போய் படிச்சார் எஸ்யூசிஐ என்கிற அமைப்பை ஆரம்பித்தவரும் கம்யூனிஸ்ட் தலைவரும் டாக்டர் கேசவ பலிராம் அவர்களும் அனுசீலன சமிதி என்கிற ஒரு புரட்சிகரமான இயக்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தான் அதிலெல்லாம் மாற்று வேறுபாடு மாற்று கருத்து இல்லை ஆனால் கேசவ பலிராம் அவர்களுக்கு மிக முக்கியமான சிந்தனை அரசியல் ரீதியான போராட்டத்தை விட சமூக பண்பாட்டு தளத்தில் பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சார் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் கட்சி காங்கிரஸ் அரசியல் கட்சி ஆனால் ஆர் என்பது ஒரு சமூக கலாச்சார இயக்கம் அது அந்த இயக்கம் அந்த இயக்கம் என்பதையும் நீங்கள் அரசியல் கட்சியும் தொடர்பு படுத்தி பேசாதீங்க அருணன் அவர்கள் ரொம்ப தெளிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல நாங்க வெள்ளையினே வெளியே இயக்கத்துல ஒத்துழைக்கவில்லை என்பதை அவரே ஒத்துக்கொண்டார் ரொம்ப மகிழ்ச்சி நேர்மையாக அவர் பேசி இருக்கிறார் ஆனால் அது மாத்திரம் அல்ல இங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நடத்திய இயக்கத்தை கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் கம்யூனிஸ்டுகள் அதை ஏற்றுக்கொள்ள மகாத்மா காந்தியுடைய தலைமையில் ஏற்பட்ட போராட்டத்தை மறுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் இங்கே கம்யூனிஸ்ட் தலைவருக்கும் ரஷ்யாவில் இருந்த ஸ்டாலினுக்கும் தொடர்ந்து நடந்து வந்த கடித போக்குவரத்து இன்னைக்கு எல்லா ஆவணங்களிலும் கிடைக்கிறது அதுவும் தமிழிலேயே கிடைக்கிறது அதை தயவு செய்து ஆர் எஸ் எஸ் டாட் ஓ ஐ படித்த அருணன் அவர்கள் நீங்க அந்த ஸ்டாலினுக்கும் நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் தலைவருக்கும் நடந்த கடித போக்குவரத்தை நீங்க படிக்க வேண்டும் அப்போதான் இந்திய விடுதலைக்கு எப்படி எதிர்வினையாற்றிய சக்திகள் என்பது தெரிய வரும் வசதியாக மறைத்து விட்டு பேசுகிற ஒரு நான் முதல் முறையாக பார்க்கின்றேன் ஒரே ஒரு விஷயம் அவரை சொல்லிட்டதுக்காக அவர் பாருங்க இது அரசியல் அமைப்பே இல்லைன்ட்டார் இது ஒரு கலாச்சார அமைப்புன்னு என்ன கலாச்சாரம் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் டாட் ஓஆர்ஜியில் போட்டிருக்காங்க காங்கிரஸில் இருந்தார் சிறைக்கு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது துவக்கத்தில் ஆனால் வெளியே வந்தவுடனே அவருக்கு காங்கிரஸ் தலைமை மீது வெறுப்பு வந்தது எதன் காரணமாக தெரியுமா அவங்க எழுதி வச்சிருக்காங்க முஸ்லிம்களை தாஜா பண்ணுகிற அமைப்பாக காங்கிரஸ் இருந்த காரணத்தினால் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ துவக்கினார் இந்த முஸ்லீம் வெறுப்பு தான் நீங்கள் சொல்லுகிற கலாச்சார அமைப்பினுடைய அஸ்திவாரம் இதை உங்களுடைய நம்ம ஒரு புதிய செய்தியை சொல்றீங்க இல்லை கொஞ்சம் இருக்க நான் எல்லாம் கேள்விப்படல ஓரளவு வரலாறு படிச்சிருந்தாலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுல நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய தகவல் வந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து நின்று அன்றைய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு தீரமிக்க போராட்டத்தை நடத்தினார்கள் அதனுடைய நோக்கம் வந்து பகதூர் ஷாவை மீண்டும் டெல்லியிலே மன்னராக இருத்துவது அப்போ அங்கே பாருங்க ஒரு இந்தியர் தான் வரணும்னு இருந்துச்சே ஒழிய அவர் முஸ்லீமா இந்துவா என்று கூட பார்த்தேன் நாம் சொல்கிறேன் இல்லை இதுதான் பொதுவாக அதனுடைய அடிப்படை அது சொல்லப்பட்ட வரலாறு இருக்க இருக்காங்க சொல்றேன் இல்லை இல்லை நான் முடிச்சிடுறேன் இது பொதுவாக நமக்கு தெரியும் இது கீழே மக்களுடைய ஆதரவு கூட ஓரளவு இருந்ததெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஆனால் பகதூர் ஷா கிட்ட இருந்து இப்படி ஒருத்தர் இருந்தாரு கங்காதர் இருங்க ஐயோ கொத்தவால் ஆமா அது தமிழ்ல கூட கொத்தவால் தமிழ் சினிமால வந்து அவர் வந்து வெள்ளக்காரன் காசு வாங்கிட்டு போனார் அப்படிங்கறத என்ன ஆதாரம் அப்படி எது இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து முதல்ல அது வெளியில நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல அதுதான் நான் ஆரம்பத்திலேயே அந்த பேச்சு பேச்சளவில் சரியாக இருக்குது ஆனால் செயல்பாடு இல்லைன்னு அதான் நான் வருத்தத்தோடு சொன்னேன் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விழாவை நடத்தும் பொழுது நம்முடைய எதிர்காலம் குறித்து பேசுவது என்பது மிக முக்கியமானது ஒரு நியாயமானது கூட இப்போ பாருங்க நண்ப கூட நல்லா சொன்னார் அனைவருக்கும் உணவு என்பதை விட அனைவருக்கும் ஊட்டச்சத்து உணவு அது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா நீங்கள் வந்து சமையல் எரிவாயுவுக்கான மானியத்தை வெட்டிப்பட்டு பழையபடி விறகு அடுப்பில் போய் அது ஊதுக்குழல் வச்சு ஊதுகிற காலத்துக்கு போனால் அது புதிய இன்னும் சொல்ல போனால் இல்லாது போன வியாதியை கூட மீண்டும் அல்லவா கொண்டு வரும் கேஸ் எடுக்கணும்னா நெடுவாசலில் விட மாட்டேங்கிறீங்களே இது நீங்க அதான் ஒன்னு அது என்ன சொல்றது வச்சா குடிமி சனிச்சா மாட்டேங்கிற மாதிரி சிலிண்டருக்கு மாண்டி காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்தாங்கல்ல அப்ப பத்து ரூபா வேலை கூப்பிட்டா பாடகளை வச்சு நீங்க ஊர்வலம் போனீங்க அதாவது நீங்க எடுக்க சொல்லல எரிவாயு போய் கடல்ல இருந்து எடுக்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இருக்கிற இடம் இருக்கு அங்க இது விவசாயத்தை அழித்து ஏன் எடுக்கிறீர்கள் என்றுதானே அந்த மக்களுடைய எழுச்சி நான் என்ன கேட்கிறேன் இதை நம்ம தனியா பேசுவோம் ஆனால் நீங்கள் வந்து இந்தியா முழுக்க ஏழைகளுக்கான அந்த சமையல் எரிவாயு அதை கூட வந்து நாங்கள் ஏழைகளுக்கு வந்து ஒரு சகாய விலையில் தர மாட்டோம்னா எப்படிங்க ஊட்டச்சத்து கிடைக்குங்கிறேன் அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது உங்களுடைய வார்த்தைகள் நன்றாக இருக்குது உங்களுடைய முழக்கங்கள் நன்றாக இருக்குது ஆனால் செயல்கள் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது என்பதுதான் என்னுடைய வேதனை நீங்கள் அடுத்து கூட பாருங்கள் நான் கல்லாமை விஷயத்தை பொறுத்தவரையும் ஒன்றை நான் சொன்னேன் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி பிரச்சனை வருது உயர்கல்வியை பற்றி நம்ம பேசுகிறோம் ஆனால் நீட்டுங்கிறது எவ்வளவு சிக்கலை வருது எவ்வளவு போராட்டம் பாஜகவை தவிர அனைவரும் நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் செய்யவே மாட்டேங்கிறாங்களே அதே போல் ஒரு விஷயத்தை லேசா சொன்னார் மொழி உரிமை அது மிக முக்கியம் எழுபது ஆண்டுகள் ஆயிடுச்சு நவீன யுகம் இது கணினி யுகம் எட்டாவது அட்டவணையில் உள்ள இருபத்தி ரெண்டு மொழிகளையும் ஏன் மத்தியில் ஆட்சி மொழிகளாக ஆக்கக்கூடாது என்னுடைய தமிழில் என்னுடைய நாடாளுமன்றத்தில் எடுத்த எடுப்பிலே பேச முடியாது முன் அனுமதி பெற வேண்டும் துணை சபாநாயகர் ஏதோ ஒரு இயல்பாக தமிழில் பேசிட்டார் நான் நினைக்கிறேன் பேசியவுடன் அயோயோ மொழிபெயர்ப்பில்லையே பேசாதே பேசாதே என்று பாஜக உறுப்பினர்கள் கூச்சல் பதறிப்போய் அவர் இல்லை இல்லை நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் என்று இறங்கி வரக்கூடிய நிலைமை என்னுடைய நாட்டு நாடாளுமன்றத்தில் என்னுடைய தாய்மொழியில் பேச முடியவில்லை என்றால் இது என்ன நியாயம் நான் கேட்குறேன் நான் வந்து ஐரோப்பிய சுற்று பயணத்தில் லக்சம்பர்க் போயிருந்தேன் நண்பரே அங்கே ரெண்டு மிகப்பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள் என்னவென்று கேட்டேன் கைடு கிட்ட அவங்க சொன்னாங்க இது வந்து யூரோப்பிய யூனியனுடைய நீதிமன்றம் ஒரு கட்டடம்னாங்க இன்னொரு கட்டடம் என்னன்னு இங்கே வந்து ஐரோப்பிய யூனியனுக்கு இருபத்தி நாலு மொழிகள் அலுவல் மொழிகள் மொழிபெயர்ப்பாளர்கள் ஆலர்கள் இருக்காங்களா அவங்களுக்குனே விளம்பரிய கட்டணம் இருபத்தி நான்கு மொழிகளை அலுவல் மொழிகளாக வைத்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் நம் கண்முன்னால் இந்த உலகத்தில் இருக்கு ஆனால் உடனுக்குடன் மொழிபெயர்ப்பு ஏற்பாடுகள் இருக்கு ஏன் நாம செய்யக்கூடாது நாடாளுமன்றத்தில் அனுமதியின்றி இயல்பாக பேசுவது எந்த ஒரு மொழியிலும் அதை உடனுக்குடன் குறைந்தபட்சம் ஆங்கிலத்திலாவது மொழிபெயர்ப்பது என்கிற ஏற்பாட்டை கூட எழுபது ஆண்டுகளில் செய்யலை நான் பாஜகவை மட்டும் குறை சொல்லவில்லை காங்கிரசின் தான் சொல்கிறேன் அல்லது நடுவில் வந்த இதர ஆட்சிகளையும் நான் சேர்த்து சொல்கிறேன் ஏன் நமக்கு அத்தகைய ஒரு விதிந்த பார்வை இல்லை நம்மளால இப்போ தெளிவாக சொல்ல முடியுது ஒரு ரூவா நோட்டை கூட ஒரே மாதிரி அச்சடிக்க முடியல என்று மோடி அரசு ஏற்றுக்கொள்கிறது ரூவா நோட்டை கூட ஒரே மாதிரி அச்சடிக்க முடியலையே ஏன் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என தென்னி நிற்கிறீர்கள் சொல்லலாமா இருபத்தி நாலு மொழிகளையும் நாடாளுமன்றத்தில் சொல்லணுங்கிறாரு நம்ம அண்ணன் சிபிஎம் அண்ணனுடைய வெப்சைட்டை பார்த்து அவங்களுடைய ஆல் இண்டியா வெப்சைட் இந்தியிலும் தான் இருக்குது அதுவுமே ஸோ அவங்க கூட அதில் ஒரு

எழுத்துபூர்வமாக சொல்லி நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பிரச்சனையான பிறகுதான் அதை முறப்படுத்த போறோம் என்று வார்த்தை ஜாலம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நடந்தது இல்ல இல்ல பதிவு செய்யும் ஒன்று ரெண்டாவது இந்தியா வெறும் மாநிலங்களின் ஒன்றியம் என்று அவர் சொல்றார் இதுதான் யூனியன் ஆஃப் பிரச்சனைய ஆமா அதாவது ஒரு அடிப்படையான யதார்த்தத்தை ஆர் காரங்க மறுக்கிறாங்க இது பல்வேறு தேசிய இனங்களின் ஒரு மகத்தான பூமி மகத்தான நாடு என்று மாக்சியர்களாக நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் வந்து இங்கே பல தேசிய இனங்கள் உண்டு ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தன்மை உண்டு பல மொழி குடும்பங்கள் உண்டு நீங்கள் வந்து எல்லா மொழியும் சமஸ்கிருதத்திலிருந்து தான் பிறந்தது என்று ஆர்எஸ்எஸ்காரங்க தீர்மானம் போட்டிருக்காங்க என் கையில் இருக்குது அது சமஸ்கிருதத்தை கட்டாயமாக சொல்லித்தர வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கு இந்தி தான் இணைப்பு மொழி என்று உங்க ஆர் எஸ் எஸ் தீர்மானம் போட்டிருக்கு இதெல்லாம் நீங்க மறைக்க முடியாது நீங்க வந்து சமத்துவம் வேண்டும் என்றால் இருந்த அனைத்து மொழிகளையும் மத்தியிலே ஆட்சி மொழிகளாக்கி உடனுக்குடன் மொழிபெயர்ப்பு அனைத்து நடவடிக்கைகளும் அனைத்து மொழிகளிலும் இருக்கும் என இந்த நவீன யுகத்தில் கொண்டு வர முடியும் கொண்டு வந்த அது வரைக்கும் ஆங்கிலம் தொடர வேண்டும் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டுக்கு நீங்கள் தயாரா அப்படி தயார் என்று பாஜகவோ ஆர் எஸ் எஸ்ஸோ தீர்மானம் போட்டிருக்கிறதா நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க நம்ம வீட்டை இந்த இருக்கீங்க நிறைவு செய்யறோம் திருசீனிவாசன் எதுக்கு கூற விரும்புறீங்களா தமிழையும் அங்கீகரியுங்கள் இந்திய அங்கீகரிக்க நன்றி நன்றி நால்வருக்கும் நன்றி தமிழையும் அங்கீகரியுங்கள் நிறைவு செய்யலாம் நிறைவு செய்யலாம் பீகார்லையும் உத்தரப்பிரதேசம் தமிழ படிக்க சொல்லி சொல்லுங்க அவர் நாலஞ்சு மொழி தெரிஞ்சாதான் நல்லதுன்றாரு பிஜேபியுடைய கட்சியில ஒரு தீர்மானம் போட்டு மத்திய அரசு வட மாநிலங்களையும் தமிழ் தெலுங்கு நன்றி நன்றி உங்கள் நால்வருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும்